எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மிடி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு, எண்ணெயே இல்லாமல் எப்படி அழகாக அப்பளம் பத்தல் எல்லாம் பொரிக்கலான்னு பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் லாக்டவுன் டைமில் நம்ம கடை இல்லாமல் கஷ்டப்படுற டைமில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் வேண்டாங்க, ஈஸியாக பொரிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சால்ட் எடுத்துக்கணும். சால்ட் எடுத்து ஒரு நல்ல இரும்பு பாத்திரத்தில் போட்டு நல்ல ஈவனாக ஒன்று போல் கையை வச்சு பரத்தி வத்திட்டு அப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், உப்பு ரொம்ப சீக்கிரமே சூடாயிரும். ஏன்னா இது இரும்பு கடாயில் போட்டு வறுக்கும்போது தான் டக்குன்னு வறுந்து வரும். நல்ல கையில் தொட்ட நல்லா சூடாகணும். அந்த அளவுக்கு சூடு உப்பில் ஏறணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த கோவிட் டைமில் கடைகள்லாம் இருக்காது, நமக்கு எண்ணெய் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். எண்ணெய் டெய்லி எண்ணெயில் அப்பளம் பொறித்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதலாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போதெல்லாம் அதுக்கு இந்த மாதிரி சுட்ட அப்பளம் சுட்ட வத்தல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், உப்பு நல்லா சூடு வர ஆரம்பிச்சிச்சு. இதில் புகை வருது, தெரியுது பார்த்திங்களா? கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுக்கிற வத்தலை ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள். இது மேலே இந்த சூடான உப்பை போட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போகிறோம். பாருங்கள், இந்த சூட்டிலே அழகாக எப்படி பொறிஞ்சு வரும் பாருங்கள். இது பார்த்திங்களா, ஈஸியாக டக்கு நல்லா ஒன்று போல் பொறிஞ்சு வந்துரு பாருங்க. ஒரு சொட்டு கூட எண்ணெயே இல்லாமல் அழகாக வந்துரு பாருங்க. போட்டு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை, இவ்வளோ அழகாக வருது பாருங்க. இப்போ அடுத்தது இந்த ரிங் டைப் வத்தல் போடுறேன் பாருங்கள். இதை போட்டுட்டு கள்ளி விட்டு இது மேலே இந்த சூடான உப்பை அப்படி போட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். அந்த சூட்டிலே அப்படியே அழகாக பொறிஞ்சு வருது பாருங்கள். மேலே வருது, தெரியுதா பாருங்கள், இவ்வளோ அழகாக வருது பாருங்க. அது வரும்போது நல்லா அப்படியே சட சட சடன் சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்கு பாருங்கள். அப்படியே அழகாக அப்படி பொங்கி வருது, நல்ல சவுண்டு கேட்குது பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கெலாம் இது மாதிரி பொறிச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயே வேண்டாம், நமக்கு உப்பு மட்டும்தான் செலவாகும். இந்த உப்பை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அப்படியே திரும்ப யூஸ் பண்ண முடியாது, அதை திரும்பி தான் போடணும் பாருங்கள். இந்த வெங்காய வத்தல் போடுறேன் பாருங்கள். போட்டு மேலே அப்படியே இந்த உப்பை லைட்டாக மூடி விட்டால் போகிறோம். ஒரு நிமிஷம்தான் ஆகும், டக்குன்னு அப்படியே பொங்கி வரும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பொங்கி வருது பாருங்கள். பாருங்கள், இது கலர் கலராக போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப எண்ணெய், ஒரு சொட்டு கூட எண்ணெய் தேவைப்படாதுங்க. ஒரு பாக்கெட் உப்பு இருந்தால் அழகாக ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு நம்ம இது மாதிரி வத்தல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தல அப்பளம் போடலாம் பாருங்கள். எவ்வளோ அழகாக அப்பளம் வருது பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக டே சுட்டு அப்பளமும் வத்தக்குழம்பும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட், அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள்.
பழைய காலத்துலலாம் இந்த கறி அடுப்பில் வச்சு அப்பளம் சுட்டு எடுப்போம். இப்போ கறி அடுப்பு இல்லாததுனால இந்த மாதிரி சுட்டு எடுத்தால் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க அப்பளம் போட்டுருக்க பாருங்க, எப்படி அழகாக வருது பாருங்க. அப்பளம் அழகா அழகா பொரிஞ்சு வருது பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க ஒரு அஞ்சே நிமிஷம்தாங்க ஈஸியான நல்ல முறுமுறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு வீட்டுக்கு விருந்தாள் வந்தால் கூட நமக்கு எண்ணெய் இல்லைன்னு கவலை இல்லாமல் டக்குன்னு உப்பு பாக்கெட் எல்லார் வீட்லேயுமே உப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சால்ட்டு போட்டு தான் பண்ணணும். கல்லுப்பு போடும்போது அந்த சூடு ஈவனாக வராது, அதனால் சால்ட்டு போட்டு பண்ணிவிட்டு எடுக்கும்போது மறக்காமல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு தட்டிட்டு அப்புறமே எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதனோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்பளம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வத்தல் பாருங்க, ஆனியன் ட்ரிங்க்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. பிடிச்சா பாருங்க எவ்வளோ அழகாக ஒடியுது பாருங்க, சவுண்டு கேளுங்க. கேக்கு தான் நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் உட்காந்து இது மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபிலாம் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் என்னன்னு லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு எழுதுங்க. லக்ஷ்மி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டீங்கின்னு தட்டுங்க.